ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பிளஸ் டூ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? எல்லாருக்கும் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிருக்கிட்டு இருக்கு. ஸோ எக்ஸாம் பயம் இருக்கும். நீ நல்லா படி, நீ நல்லா மார்க் வாங்கணும், நீ வந்து வாழ்க்கையில் சாதிக்கணும், அவ்வளோ மாதிரி படிக்கணும், இந்த மாதிரி மார்க் எடுக்கணும் அப்படின்னு பேரண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து உங்களை ஒட்டு ப்ரெஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே அந்த ப்ரெஷர்லேயே நீங்கள் அச்சுச்சோ இதை விட்டுட்டோமோ அதை விட்டுட்டோமோ அப்படின்னு நீங்கள் பயந்து படிக்க ஆரம்பிப்பீங்க. எஸ், இந்த மாதிரியான சூழ்நிலையில் ஐ விஷ் யூ ஆல் பி கான்ஃபிடென்ட், பி கிளியர், பி ஸ்ட்ராங். ஸோ இந்த ஒரு விஷயங்களை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. எக்ஸாம் பீரியட் ஸ்டார்ட் ஆச்சு, இன்றைக்கி டுவெல்த்து வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து நிறைய போர்டு எக்ஸாம்ஸு அண்டு ஸ்கூல் எக்ஸாம்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, வர ஆரம்பிக்க போகுது. ஸோ அதனால் இந்த டயத்தில் நீங்கள் பயம் இல்லாமல் நல்லா படிங்க. கண்டிப்பாக நீங்கள் நல்லா படிப்பீங்க அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வரணும், உங்களுக்கு இருக்குது அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ படிக்க ஆரம்பிங்க, என்னால் முடியும் நினைங்க, இதை எழுதுனது சரிதான் நம்புங்க. ஸோ அதே நேரத்தில் நேரம் ஒவ்வொரு நேரத்தையும் வீண் பண்ணாதீங்க. ஏன்னா நேரத்தை விட்டுட்டோம் அப்படின்னா மறுபடியும் அந்த நேரம் கிடைக்காது. அதனால் எப்படியாவது இந்த டுவெல்த்தோ இந்த எக்ஸாம்ஸோ இந்த எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணணும் அப்படின்றத நினைங்க. அடுத்த நாள் அடுத்த தடவை இந்த எக்ஸாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு யோசிக்காதீங்க. ஸோ இந்த வாழ்க்கை உங்களுடையது. ஸோ இதை வந்து என்ஜாய் பண்ணி எக்ஸாம்ஸ் எழுதுங்க, பயம் இல்லாமல் எழுதுங்க, எப்போவுமே தெளிவாக இருங்க. ஸோ குழப்பமே இருக்க வேண்டாம். உங்கள் பேரண்ட்ஸ் உன்னை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, உங்களை பேரண்ட்ஸ் உங்களை டென்ஷன் பண்ணுவாங்க, பெரியவங்களாம் உங்களை வந்து டேய் நீ ப்ளஸ் டூடா, உன் வாழ்க்கை எப்படி ஆக போகுது அப்படி சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே இருக்கும் தான். ஸோ இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குன்றத ஃபஸ்ட்டு நீங்கள் நம்புங்க. என்னால் முடியும்னு ஃபஸ்ட்டு நீங்கள் நினைங்க. நினச்சி இந்த எக்ஸாம்ஸை நல்லா அட்டன் பண்ணுங்கள், கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. ஸோ எந்த ஒரு தோல்வியும் எந்த ஒரு வெற்றியும் உங்களை எந்த விதத்துலேயும் ஆழமாக பாதிக்கக்கூடாது, அது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ நல்லா படிங்க, கான்ஃபிடெண்ட்டாக இருந்துங்க, பெரியவங்க சொல்கிற அட்வைஸ் கேளுங்க, டீச்சர்ஸ் சொல்கிற அட்வைஸ் கேளுங்க. ஸோ எல்லா விதத்துலேயும் மார்க் எடுங்க. நல்ல மார்க் எடுக்கிறவங்களுக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட், நல்ல எடுக்க மார்க் எடுக்க முயற்சி பண்ணுறவங்களுக்கும் ஆல் தி வெரி வெரி பெஸ்ட். காட் பிளஸ் யூ ஆல், விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் சக்ஸஸ் எக்ஸாம்ஸ். காட் பிளஸ் யூ, லவ் யூ ஆல்.